இத்திருப்பலியில் நன்றி திருப்பலியாக குயின் துங் அமலநாதன், அட்வினா ஜெர்லின் முதலாம் ஆண்டு திருமண நாள் நன்றியாக, குழந்தை வரம் கிடைத்ததற்கு நன்றியாக, குழந்தையை ஆசீர்வதிக்க வேண்டி குடும்பத்திற்கு இறையாசீர் வேண்டி மற்றும் ஆன்ம இலைப்பாற்றிக்காக ஆரோக்கிய மேரி சுசிலா மற்றும் யாரும் நினையாத உத்திரிகஸ்தல ஆன்மாக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மக்களாக மகிழ்ந்தும் வருகின்ற திருப்பவனி, மக்களாக மகிழ்ந்தும் வருகின்ற திருப்பவனி, திருச்சபை இணைந்தும் கிறிஸ்துவோடு கருணையாகி வாராயிரை திருக்குளமே வாழ்வாய் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உமான்மாவோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, நம்முடைய இக்கட்டான நேரங்களில் நாம் இறைவனை மட்டுமே நாட வேண்டும், மற்றவர்களை நாடுவது வீண் என்பதை பற்றிய சிந்தனையை இந்த முதல் வாசகத்தில் நாம் பார்ப்போம். அசீரிய மன்னன் எசேக்கியா இஸ்ரேல் மன்னன் மீது படையெடுப்பதற்காக தூதனை அனுப்பி அந்த மடலை அவனிடம் கொடுக்கிறான். அந்த மடலை பார்த்தவுடன் எசேக்கிய மன்னன் எசேக்கியாவுக்கு பெரும் அதிர்ச்சி வருத்தம். அவனுக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் அவன் செய்வதெல்லாம் ஒன்றே ஒன்று, இறைவனின் பீடத்திற்கு முன் சென்று தனக்கு அதிர்ச்சி கொடுத்த அந்த மடலை இறைவனின் பீடத்தின் முன்னால் விரித்து வைத்து, ஆண்டவரே, இந்த துன்பத்திலிருந்து நீர்தான் என்னை காக்க வேண்டும் என்று மன்றாடுகிறான். கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்முடைய துன்ப நேரங்களில், நம்முடைய அதிர்ச்சி நேரங்களில் நம்முடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றது? என்னுடைய கஷ்டங்கள் துன்பங்களை எல்லாம் இறைவன் போக்குவார் என்று அந்த கஷ்டங்களை எல்லாம் இறைவனின் சந்நிதியில் இறைவனிடம் ஒப்படைத்து ஜபிக்கின்றோமா, அல்லது என்னால் எல்லாம் முடியும் என்ற ஒரு அகந்தையோடும் வீராப்போடும் சுற்றித் திரிகின்றோமா என்று சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய குறைகள், நம்முடைய கஷ்டங்கள் அனைத்தையும் இந்த பலிபீடத்தின் முன்னால் வைத்து இறைவனின் ஆற்றல் நம்மை நிரப்ப வேண்டும் என்று பக்தியோடு இந்த திருப்பலியில் தொடர்ந்து இணைவோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளும். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். Please do it.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மையே நம்பி உம்முடைய அன்பில் நிலைத்திருப்பவர்களை நீர் என்றும் கைவிடுவதில்லை. இவ்வாறு நாங்கள் உமது திருப்பெயரை எக்காலத்திலும் போற்றவும் உம்மை அன்பு செய்யவும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். முதல் வாசகம் அரசர்கள் இரண்டாம் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 19, இறைவசனங்கள் 9-11, 14-21, 31-35 மற்றும் 36. அந்நாள்களில் அசிரிய மன்னன் எத்தியோப்பியா மன்னனான திராக்கா தனக்கு எதிராய் படை திரட்டி கொண்டு வருவதாக கேள்வியுற்று எசேக்கியாவிடம் மீண்டும் தூதரை அனுப்பி, யூதா அரசன் எசேக்கியாவிடமிருந்து நீங்கள் இவ்வாறு கூறுங்கள், எருசலேம் அசிரியா மன்னனின் கையில் ஒப்புவிக்கப்பட மாட்டாது என்று கூறும் உன் கடவுளை நம்பி ஏமாந்து விடாதே. இதோ அசிரியா மன்னர்கள் எல்லா நாடுகளுக்கும் செய்திருப்பதையும் அவற்றை முற்றிலும் அழித்ததையும் நீ கேள்விப்பட்டிருப்பாய். அப்படி இருக்க நீ மட்டும் தப்பிவிட முடியுமா? எசேக்கியா தூதரின் கையில் இருந்த மடலை வாங்கி வாசித்த பின் கோவிலினுள் சென்று ஆண்டவர் திருமுன் மடலை விரித்து வைத்தார். மேலும் எசேக்கியா ஆண்டவரை மன்றாடி கூறியது, கெருபுகள் மேல் விற்றிருக்கும் இஸ்ரேலின் கடவுளான ஆண்டவரே, இவ்வுலகத்து அரசுகளுக்கெல்லாம் நீர் ஒருவரே கடவுள். விண்ணையும் மண்ணையும் படைத்தவர் நீரே. ஆண்டவரே, நீர் செவிசாய்த்து கேட்டருளும். ஆண்டவரே, உம் வழிகளை திறந்து என்னை நோக்கியருளும். தூதன் அனுப்பி என்றும் உள்ள கடவுளை பழித்துரைக்கும் சனக்கெருபின் சொற்களை கேட்பீராக. ஆண்டவரே, அசிரிய மன்னர் வேற்றினத்தாரையும் அவர்கள் நாடுகளையும் அழித்தது உண்மைதான். அவர்கள் வேற்றினத்தாரின் தெய்வ சிலைகளை நெருப்பிலிட்டு எரித்தனர். ஏனெனில் அவை உண்மை கடவுள் அல்ல, மரத்தாலும் கல்லாலும் மனிதன் செய்தவையே. எனவே அவற்றை அழிக்க முடிந்தது எங்கள் கடவுளாகிய ஆண்டவரே. இப்பொழுது இவன் கையிலிருந்து எங்களை காத்தருளும். இதன் மூலம் நீர் ஒருவரே கடவுளாகிய ஆண்டவர் என்பதை உலகின் எல்லா அரசுகளும் அறிந்து கொள்ளும். அப்பொழுது ஆமோச்சின் மகன் ஏசாயா எசேக்கியாவிடம் ஆளனுப்பி சொன்னது, இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் கூறுவது இதுவே, அசிரிய மன்னன் சனக்கெருபை பற்றிய உன் வேண்டுதலை கேட்டேன். அவனுக்கு எதிராக ஆண்டவர் கூறிய வார்த்தை இதுவே, கன்னிமகள் சீயோன் உன்னை இகழ்கிறாள், உன்னை பார்த்து நகைக்கிறாள், மகள் எருசலேம் பெண் நின்று தலையசைக்கிறாள். ஏனெனில் எஞ்சியோர் எருசலேமிலிருந்து வெளியேறுவர், உயிர் பிழைத்தோர் சீயோன் மலையினின்று புறப்படுவர். படைகளின் ஆண்டவரது ஆர்வமே இதை நிறைவேற்றும். ஆனால் ஆண்டவர் அசிரிய மன்னனை குறித்து இவ்வாறு கூறுகிறார், இந்நகருக்குள் அவன் நுழைய மாட்டான், அதில் அம்பு எய்ய மாட்டான், அதை எதிர்த்து கேடயத்துடன் வரமாட்டான், அதற்கு எதிராக முற்றுகை தளம் எழுப்ப மாட்டான். அவன் வந்த வழியே திரும்பி போவான், இந்நகருக்குள் நுழையவே மாட்டான் என்கிறார் ஆண்டவர். இந்நகரை நான் பாதுகாப்பேன், என் பொருட்டும் என் ஊழியன் தாவீதின் பொருட்டும் நான் அதை விடுவிப்பேன். அன்றிரவு ஆண்டவரின் தூதர் புறப்பட்டு சென்று அசிரியரின் பாளையத்தில் 180,000 பேரை கொன்றார். மக்கள் காலையில் எழுந்தபோது அங்கு அனைவரும் செத்து பிணமாய் கிடந்ததை கண்டனர். எனவே அசிரிய மன்னன் சனக்கெரிபு திரும்பிச் சென்று நினிவேயில் தங்கியிருந்தான்.
ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். ஆண்டவர் மாண்பு மிக்கவர். நம் கடவுளின் நகரில் அவரது திருமலையில் மிகுந்த புகழுக்கு உரியவர். தொலை வடக்கில் நித்திகளும் சியோன் மலை அனைத்து உலகிற்கும் மகிழ்ச்சியாய் இலங்குகின்றது. பல்லவி, கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். மாவேந்தரின் நகரின் நகரும் அதுவே. அதன் அரண்மனைகளில் கடவுள் வீற்றிருந்தது. தம்மையே அதன் கோட்டை என காட்டியுள்ளார். பல்லவி, கடவுள் தம் நகரை என்னாலும் நிலைத்திருக்க செய்வார். கடவுளே, உமது கோவிலின் நடுவில் உம் பேரன்பை நினைத்து உருகினோம். கடவுளே, உமது பெயரைப் போலவே உமது புகழும் பூவுலகின் கடை எல்லை வரை எட்டுகின்றது. உமது வழக்கை நீதியை நிலைநாட்டுகின்றது. பல்லவி, கடவுள் தம் நகரை என்னாலும் நடித்திருக்க செய்வார். தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. இயல் ஏழு, இறை வாக்கியங்கள் ஆறு முதல் ஆறு மற்றும் பனிரெண்டு முதல் பதினான்கு முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, தூய்மையானது எதையும் நாய்களுக்கு கொடுக்க வேண்டாம், அவை திருப்பி உங்களை கடித்து குதறும். மேலும் உங்கள் முத்துக்களை பன்றிகள் முன் எறிய வேண்டாம், எறிந்தால் அவை தங்கள் கால்களால் அவற்றை மிதித்துவிடும். ஆகையால் பிறர் உங்களுக்கு செய்ய வேண்டும் என விரும்புகிறவற்றை எல்லாம் நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இறை வாக்குகளும் திருச்சட்டமும் கூறுவது இதுவே. இடுக்கமான வாயிலின் வழியை நுழையுங்கள், ஏனெனில் அழிவுக்கு செல்லும் வாயில் அகன்றது, வழியும் விரிவானது, அதன் வழியே செல்வோர் பலர். வாழ்வுக்கு செல்லும் வாயில் மிகவும் இடுக்கமானது, வழியும் மிக குறுகலானது, இதை கண்டுபிடிப்போர் சிலரே. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். என்ன செய்ய வேண்டும் என்று நாம் விரும்புகிறோமோ அதை மட்டுமே நாம் பிறருக்கு செய்ய வேண்டும். அதையே எதிர்மறையாக கூறினால் பிறர் நமக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டாம் என நாம் நினைப்போமோ அதை நாமும் பிறருக்கு செய்யவே கூடாது. ஏதாவது துன்பங்கள் பிறர் வழியாக வந்தால் அது நம்மை மிகவும் பாதிக்கும் என்று நாம் நினைத்தோம் என்றால் நாமும் அத்தகைய துன்பங்களை பிறருக்கு செய்யவே கூடாது. குறிப்பாக இயற்கையை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் இயற்கை நமக்கு துன்பங்களை கொடுக்கும் பொழுது பலவிதமான பூகம்பங்கள், இயற்கை சீற்றங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் நடக்கும் பொழுது நமக்கு தோன்றும், இயற்கை ஏன் நமக்கு இவ்வளவு துன்பங்களை கொடுக்கின்றது, இத்தனை உயிர்களை இயற்கை பலி வாங்குகிறதே என்ற வருத்தம் நம்மை ஆட்கொள்ளும். அதே நாம் அதை எதிர்மறையாகவும் நினைத்து பார்க்க வேண்டும். நாம் எவ்வாறு இயற்கையை துன்புறுத்துகிறோம், அதை எவ்வாறெல்லாம் மாசுபடுத்துகிறோம். ஒருவேளை நாம் மாசுபடுத்தாவிட்டாலும்
பிறர் அதை மாசுபடுத்தி அதற்கு தீங்கு இழைப்பதால் தான் அதுவும் நம்மை துன்புறுத்துகிறது. ஆகவே பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டாம் என்று நாம் நினைக்கிறோமோ அதை நாம் பிறருக்கும் செய்யக்கூடாது. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை, நமது வீடுகளில் எடுத்துவிட்டாலும், நமது அண்டை வீட்டாரோடு நாம் கொண்டிருக்கக்கூடிய பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டாலும், இது நமக்கு மிக இந்த நற்செய்தி வாசகம் நமக்கு மிகவும் உதவியாக இருக்கும். ஒருவேளை நமது வீட்டில் உள்ள கழிவுகளை அல்லது அடுத்தவர் வீட்டில் உள்ள கழிவுகளை நமது வீட்டு முற்றத்தில் கொட்டினால், நமது காம்பவுண்ட் சுவருக்குள் கொட்டினால் நமக்கு எவ்வளவு வலியும் வேதனையும் கஷ்டமும் இருக்கும். அதே போல்தான் நாமும் நம்முடைய வீட்டு குப்பைகளை பிறருடைய வீட்டின் முன்னால் கொட்டினாலோ, அவருடைய காம்பவுண்ட் சுவர்களுக்கு உள்ளால் உள்புறம் கொட்டினாலோ அவர்களுக்கும் வலிக்கும். ஆகவே நாம் அப்படிப்பட்ட செயல்களை செய்யாமல் இருக்கும் பொழுது அவர்களும் நமக்கு செய்ய மாட்டார்கள். அதே போல்தான் நல்லது செய்யும் பொழுதும், துன்பத்தில் ஒரு துன்பம் நமக்கு வரும் பொழுது தான் நமக்கு தெரியும் யாராவது வந்து நமக்கு உதவ மாட்டார்களா. ஒருவேளை விபத்துகளோ நோய்களோ நம்மை தாக்கும் பொழுது தான் பிறர் வந்து நம்மை கவனித்து கொள்ள மாட்டார்களா, சிறிது உணவு கொடுக்க மாட்டார்களா, சிறிது தேநீர் கொடுக்க மாட்டார்களா, அந்த மருந்து மாத்திரைகளை எடுத்து கொடுக்க மாட்டார்களா என்று நமக்கு நோய்களும் துன்பங்களும் வலிகளும் வேதனைகளும் வரும் பொழுது நாம் யோசிப்போம். அவ்வாறு பிறர் நமக்கு உதவ வேண்டும், பிறர் நமக்கு நம்முடைய தேவைகளில் நம்மை கவனிக்க வேண்டும் என்றால் நாமும் பிறருடைய தேவைகளில் அவர்களை கவனிக்க வேண்டும். நம்மை சுற்றி இருப்பவர்கள் நோய் வாய்ப்பட்டிருந்தாலோ, ஏதாவது செயல்கள் செய்ய முடியாமல் இருந்தாலோ, சிறிது தண்ணீர் எடுத்து கொள்ள முடியாமல் இருந்தாலோ, தங்களுக்கு தாங்களே உதவ முடியாமல் இருந்தாலோ, நாம் அவர்களுக்கு செய்யும் பொழுது அது நமக்கு திருப்பி கிடைக்கும். குறிப்பாக இன்றைய காலகட்டத்தில் நம்முடைய பங்கிலும் நாம் சில வீடுகளில் பார்ப்பது என்னவென்றால், முதியோர்களை தனித்தனி அறைகளில் பூட்டி வைப்பது, தனி தளங்களில் அமர்த்துவது, அவர்கள் குடும்பமாக ஒரு இடத்தில் இருப்பார்கள், முதியவர்கள் கீழ்த்தளத்திலோ மேல் தளத்திலோ ஒரு சிறிய அறையிலோ வாழ்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. நாம் இன்று அவர்களுக்கு என்ன செய்கின்றோமோ அதே தான் நாளை நாமும் முதியவர்களாக மாறும் பொழுது நமக்கும் நடக்கும் என்பதை நாம் மறக்க வேண்டாம். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் அவற்றையெல்லாம் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். எவ்வாறு நாம் நம்முடைய பெற்றோருக்கு அவர்கள் வயதாகும் பொழுது என்னென்ன செய்கிறோம் என்பதை பிள்ளைகள் கவனித்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக என்றால், நாம் பிறருக்கு என்ன செய்கிறோமோ அது நமக்கும் திரும்பி வரும். ஆகவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, இடுக்கமான வாயில் வழியாக நுழைவது மிகவும் கடினமானது. இப்படிப்பட்ட செயல்களை பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நினைத்து நாம் அதை அவர்களுக்கு செய்வது என்பது மிகவும் கடினமான காரியம். அது இடுக்கமான வாயின் வழியே தட்டு தடுமாறி நுழைவது போன்றது. ஆகவே எளிதாக இருக்கக்கூடிய செயல்களை நாம் செய்யும் பொழுது அது எல்லோரும் செய்வது உலக போக்கிற்கு சமமானது. ஆகவே எல்லாராலும் செய்ய முடியாத செயல்களை, பிறர் செய்ய தயங்கும் செயல்களை, கண்டுகொள்ளாதவர்களை கண்டுகொள்ளும் பொழுது இவ்வாறாக இடுக்கமான வாயிலின் வழியாக நாம் நுழையும் பொழுது அதுவே பின்னகத்திற்கான வாயில் என்பதை புரிந்து கொண்டு நாமும் பிறர் நமக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறோமோ அதையே பிறருக்கும் செய்வோம். கிறிஸ்து நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. அனைத்தையும் தருகின்றேன் அர்ப்பணம்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையனத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்புகழ்ச்சி பலியை ஏற்றருளும். அதனால் நாங்கள் தூயோராக்கப்பட்டு உம்மை மகிழ்விக்கும் எங்கள் மனங்களின் காணிக்கைகளை உமக்கு அளித்திட அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. தூயவரான தந்தையே, உம் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய் ஆவியால் உடலெடுத்து கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர், உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவுற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும்.
கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமேன். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமேன். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உமான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். பிறர் நமக்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ அதையே நாமும் பிறருக்கு செய்து வாழ அழைக்கும் இயேசு கிறிஸ்து செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். என் மனதில் என் நினைவில் நினைத்து நில்லுமே, என்
பெருகும்போது அதை பகிர்ந்து கொள்ளவா, துன்பம் வரும்போது நீ தோள் கொடுக்கவா, இன்மை பொங்கும்போது இணைந்து மகிழவா, இன்னல் அணுகும்போது கை கொடுக்கவா, அப்ப வடிவில் வா, வாழ்த்து வடிவில் வா, அன்பு வழியில் வா, அயலான் வழியில் வா, வழியில் வார்த்தை வழியில் வா, அன்பு வழியில் வாயலான் வழியில் வாயம் என் நிலையம் எழுந்து வாருமே, என் நிறைகள் என் துறைகள் பகிர்ந்து கொள்ளுமே, என் மனது என் நிலையில் நிறைந்து கொள்ளுமே, என் அருகில் நிறந்திருந்து வழி நடத்துமே. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் உயர் மதிப்புள்ள உடலாலும் இரத்தத்தாலும் ஊட்டம் பெற்று புதுப்பிக்கப்பட்ட நாங்கள் உமது கனிவை கெஞ்சி கேட்கின்றோம். இறை பற்றுடன் நாங்கள் அடிக்கடி நிறைவேற்றும் இப்பலியின் பயனாக எங்கள் மீட்பை உறுதியாய் கண்டடைய செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாமல்ல இறைவன், தந்தை, மகன், தூய் ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமேன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க. உமது ராஜ்யம் வருக. மரியே வாழ்க. மரியே வாழ்க.